விஷன் கியா நம்பகமான பார்வை. இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை. சந்தன காற்றல் சுந்தர பூக்கள் நாட்டியமாட நாங்கள் வந்திருக்கிறோம். உங்களுக்கு உங்கள் மனதுக்கு பிடித்த மெட்டுகளோடு பொற்கால புதன் சூரியராகங்கள் மூலமாக உங்களை சந்திப்பதில் எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. வணக்க மக்களே, வணக்கம். வணக்கம் ரோஷி. நேர்களுக்கு நீ மீண்டும் ஒரு முறை காலை நேர வணக்கங்கள். செப்டம்பர் மாதத்தின் 16ஆம் தேதி இன்று உங்களை சந்திக்கிறோம். 16 என்பது ஒரு இலக்கமாக இருக்க, இந்த இலங்கையில இலக்கத்தில் தான் எக்கச்சக்கமான குழப்பம் இருந்து கொண்டிருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும். 19, 20, 21 பற்றியும் பேசப்பட்டுக் கொண்டிருக்க, 13 பற்றிய குழப்பம் ஒரு பக்கம் நிலவிக் கொண்டிருக்க, இந்த 20ஆம் சட்ட திருத்தத்தில் சில மாற்றங்களை கொண்டு வந்து, காரணம் அரசாங்க ஆளும் தரப்பு கட்சிகளுக்குள்ளேயே நிறைய குழப்பம் இருப்பதன் காரணமாக அதை பற்றி மீளாய்வு செய்து ஒரு அறிக்கை ஒன்று சமர்ப்பிக்கப்படும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. நீதி அமைச்சர் சொல்கின்றார், இந்த அரசாங்கத்தும் அதாவது ஜனாதிபதிக்கும் நாடாளுமன்றத்துக்கும் நீதிமன்றங்களுக்கும் இடையில் அதிகார போட்டி இருக்கக்கூடாது, எனவே சமநிலையில் பேணுகின்ற அளவுக்கு சில மாற்றங்கள் கொண்டு வரப்பட வேண்டும். காரணம் அதுக்குள்ள இருக்கிற சில மாற்றங்கள் அங்க கொஞ்சம் ஏத்தி இங்க கொஞ்சம் இறக்கி இங்க கொஞ்சம் நீக்கி அங்க கொஞ்சம் சேர்த்து என்று நிறைய சிக்கல்கள் இருப்பதன் காரணமாக 3 முக்கியமான விடயங்களில் மாற்றங்கள் வந்த பிறகு இது கொண்டு வரப்படும். அதுவரை நாடாளுமன்றத்தில் இது சமர்ப்பிக்கப்படாது என்று சொல்லி சொல்லப்படுகிறது. எனவே 21 ஜனவரிக்கு வரும் என்று சொல்லி பிரதமர் சொல்லியிருந்தார். 20ஐ கொண்டு வருவதில் இத்தனை சிக்கல்கள் இருக்கின்ற இந்த நேரத்தில் இதை பற்றி நாங்களும் கொஞ்சம் யோசித்துக் கொண்டிருக்க வேண்டும். என்னென்ன மாற்றங்கள் வர வேண்டும் என்று சொல்லி சொல்கின்றார்களோ, இரட்டை பிரஜா உரிமை, அமைச்சரவையின் எண்ணிக்கையில் மாற்றங்கள், அதுபோல நாடாளுமன்றத்துக்கான அதிகாரங்கள் குறைக்கப்படக்கூடாது, அதுபோல கணக்காய்வு குழு மீண்டும் அமைக்கப்பட வேண்டும், இப்படியான விஷயங்கள் பேசப்படுவதன் காரணமாக செய்திகள் உடனிருந்த சரியான முறையில் பயணிக்காத காரணமாக இந்த பிரதான வீதிகளில் அதிகமான நெரிசல் காணப்படுகிறது. எனவே முச்சக்கர வண்டி, மோட்டார் சைக்கிள், பஸ் இதெல்லாம் ஒரே பாதையில் தான் செல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி மீறினாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு 2000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஜனாதிபதி அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார், என்ன அப்படின்னு சொன்னா, இந்த பிரதான வீதிகளில் வந்து இருபுறங்களிலும் வாகனத்தை நிறுத்தி வைப்பது தடை செய்யப்பட்டிருக்கிறது, எனவே இனி வருகின்ற காலங்களில் அந்த வாகனங்கள்லாம் நிறுத்தி வைக்காதுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கை எடுக்க போவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே கவனமாக இருங்க. அதாவது இந்த பார்க்கிங் பேஸ், பிரதானமான வீதிகள் இருக்கிற பார்க்கிங் பேஸில் கூட வாகனங்கள் நிறுத்துவதற்கு முற்றாக அனுமதிக்கப்படாது என்று சொல்லி ஜனாதிபதி நேற்றைய தினம் சொல்லியிருக்கின்றார். அதே கிராமத்தில், கிராமப்புறங்களில் 100,000 வீதிகள் அபிவிருத்தி செய்யப்படும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. நல்ல விஷயம். காரணம் கிராமப்புற வீதிகள் நிறைய குன்றும் குழியுமாக தார் போடப்படாமல் மண் வீதிகளாக இருக்கின்றன. அது வீதிகளாக இருக்கும் வெயில் காலத்தில், மழை காலத்தில் அது முடுக்க ஓடைகளாக மாறிவிடும். அதெல்லாம் மாற்றப்பட வேண்டியது நல்லது. பிரதான வீதிகளில் வாகனங்கள் இருமருங்கு நிறுத்தப்படுவது உண்மையில் போக்குவரத்து நெரிசல் அசௌகரியங்கள் பலவற்றை தந்து கொண்டிருக்கிறது. ஆனா இப்படியான நகர்ப்புறங்களில் வாகன போக்குவரத்துக்கு தனியான வாகனம் நிறுத்துவதற்கு தனியான இடங்கள் ஒழுங்கு செய்து நிரந்தரமாக தரப்பட்ட பிறகுதான் இந்த மாற்றங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் என்று பொதுமக்கள் அப்பாவிகளான நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இன்றைய 3வது நாள் இந்த பஸ் லைனானது மீண்டும் அமுல்படுத்தப்பட்டு 3வது நாள். வாகன போக்குவரத்து நெரிசலை பொறுத்தவரையில் சில இடங்களில் கடுமையான நெரிசல் இருக்கிறது. அது என்னதான் போக்குவரத்து போலீசார் முயன்றாலும் கட்டுப்படுத்த முடியாமல் தான் இருக்கிறது. ஒன்று மேம்பாலங்கள் வர வேண்டும், இல்லாவிட்டால் நாங்கள் நேற்று சொன்னது போல வாகனங்களின் எண்ணிக்கை, கொழும்புக்குள்ளே வருகின்ற வாகனங்களின் எண்ணிக்கை ஒரு குறிப்பிட்ட இடத்தில் கட்டுப்படுத்தப்பட வேண்டும். ஆனால் கொள்ளுப்பட்டிக்கு இந்த பக்கம் வாகன போக்குவரத்து நெரிசலையில் சும்மா மிதந்து கொண்டு காற்றில் மிதக்கிற மாதிரி வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இப்ப மோட்டார் சைக்கிள் சாரதிகளும் அதுபோல முச்சக்கர வண்டிகளும் இந்த பஸ் லைனில் பயணிப்பதற்கு தனியார் போக்குவரத்து சங்கம் தன்னுடைய கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டிருக்கிறது. ஆனா இன்று முதல் நீங்க எங்கேயாவது வாகன போக்குவரத்தை மாற்றி, உங்களது ஒழுங்கை மாற்றி நீங்க பயணித்தால் உங்களுக்கான அபராதம் விதிக்கப்படும் என்று சொல்லி போலீசார் கட்டாயமாக சொல்லிவிட்டார்கள். பார்த்து நடந்து கொள்ளுங்கள், பத்திரமாக இருந்து கொள்ளுங்கள். இப்போ நீங்க எதிர்பார்த்திருக்கிற அந்த விஷயம், எங்களை அச்சுறுத்தி வருகின்ற COVID-19 எவ்வாறு உலகத்திலும் இலங்கையிலும் தாக்கம் தந்து கொண்டிருக்கிறது, நேற்றைய தினம் என்ன நடந்தது என்று சொல்ல போறோம். நேற்று நாளை பொறுத்தவரைக்கும் இலங்கையிலே 9 பேருக்கு தொற்று உறுதியாக இருக்கிறது. மொத்தமாக இலங்கையில் இப்பொழுது தொற்றுக்கு உறுதியாகக்கூடிய எண்ணிக்கையாக இருக்கிறது 3,271 இருக்கிறது. சிகிச்சை பெறுபவர்களுடைய எண்ணிக்கையாக 242 இருக்கிறது. நேற்று குணமானவர்கள் எண்ணிக்கை மொத்தமாக 11 இருக்கிறது. இதுவரைக்கும் இலங்கையை பொறுத்தவரைக்கும் மொத்தமாக குணமடைந்தவர்கள் எண்ணிக்கை 3,016 இருக்கிறது. எனவே இனி வருகின்ற காலங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்குமாறு தொற்றுநோய் விசேட நிபுணர் கூட நேற்று நாளிலே வைத்திய நிபுணர் தெரிவித்திருந்தார். இனி வருகின்ற காலங்களில் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடியவர்கள் மூலமாக இந்த கொரோனா தொற்று பரவக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனால இனி வருகின்ற காலங்களில் இலங்கையில வந்து இலங்கை முழுவதும் சமூக பரவல் இல்லாதன் காரணமாக வெளிநாட்டிலிருந்து வருவது மூலமாக கூட பரவலாம். எனவே இனி வருகின்ற காலங்களில் ரொம்ப அவதானமாக இருக்க, கவனமாக செயல்படுங்க. உலகம் முழுக்க நேற்றைய தினம் 5,992 மரணங்கள், 3 நாடுகள் 1,000க்கும் அதிகமான மரணங்களை நேற்றைய நாளில் சந்தித்திருந்தன. அமெரிக்கா 1,197, இந்தியா அதைவிட அதிகம் 1,283, பிரேசில் 1,090 என்று அதிகமான மரணங்களை சந்தித்திருக்கின்றன. இந்தியாவின் மொத்த மரணங்களின் எண்ணிக்கை 82,091, கண்ணை மூடி திறப்பதற்குள் 100,000 நெருங்கிவிடும் என்று அபாய எச்சரிக்கை
எச்சரிக்கை இந்தியாவிலே பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அமெரிக்காவை பொறுத்தவரையில் 200,000 தாண்டி இருந்தது. நேற்றைய நாள் ஒரு சேர்த்து 2,197 மரணங்கள். சத்தம் இல்லாமல் அமெரிக்கா இருக்கிறது. காரணம் காட்டு தீ, டிரம்ப் விவகாரம், பிளாக் லைவ்ஸ் மேட்டர் என்று ஏனைய விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதுபோல பிரேசில் 1,33,207. இந்த மூன்று நாடுகளின் மரணங்களின் எண்ணிக்கையோடு போட்டி போடும் அளவுக்கு மெக்சிகோவில் 71,049 மரணங்கள். அதுபோல உலகளாவிய ரீதியை பொறுத்தவரையில் இதுவரை மரணங்களின் எண்ணிக்கை 9,38,000 இருக்க, கொரோனா வைரஸ் தொற்றாளர்களின் எண்ணிக்கை 30 மில்லியனை நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்பது எங்களுக்கு எல்லாம் எச்சரிக்கை. கவனமாக இருப்போம், பாதுகாப்பாக இருப்போம். இந்த கைகளின் சுத்தமும் மிக முக்கியமானது. இன்னொரு முக்கியமான நாளாக இருக்கிறது. இந்த நாளை பொறுத்தவரைக்கும் சர்வதேச ஓசோன் படல பாதுகாப்பு நாளாக இருக்கிறது. குறிப்பாக உலகத்தை பொறுத்தவரைக்கும் இந்த கொரோனா காலத்தில் வந்து ஓசோன் படலத்தில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, ரொம்ப அமல் எந்த விதமான பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இது இனி வருகின்ற காலங்கள், அதுக்கு பிறகான காலங்களில் இந்த வாகனங்கள்லாம் ஓட ஆரம்பிக்கும் போது வாகன புகை, அப்புறம் வந்து தொழிற்சாலை கழிவுகள், குப்பைகளை கொட்டுறது, குப்பைகளை எரிக்கிறது, கடலை மாசுபடுத்துறது, காற்றை மாசுபடுத்துறதுன்னு சொல்லி ஓசோன் படலத்தினுடைய ஓட்டையை நாங்களே பெருசாக கிடக்கூடாது. எனவே ஓசோன் படலத்தை நாங்கள் பாதுகாக்கிறதுக்காக இயற்கையை நாங்கள் முதலில் பாதுகாக்கணும், இயற்கையை நேசிக்கணும் அப்படின்ற விஷயத்தை உங்களுக்கு நாங்கள் ஞாபகப்படுத்தி வைக்கிறோம். இயற்கையை நாங்கள் மாசுபடுத்தக்கூடாது, கொரோனா மூலமாக எங்களுக்கான மாசுக்களும் வந்துவிடக்கூடாது என்பதில் மிகுந்த கவனமாக இருங்கள். எச்சரிக்கை, கவனம், சமூக இடைவெளி, அதுபோல தேவையற்ற விதத்தில் வெளியே செல்வதை தவிர்த்துக் கொள்ளல், இவை இருந்தால் இந்த உலகம் இதுபோல எங்களுக்கு என்றும் இன்பமயமாக இருக்கும். பொற்கால புதன் பாடல்கள் இந்த நாள் முழுக்க உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும்.